உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு தொகுதியின் எம்பியாக இருக்கும் ராகுல் காந்தி இம்முறையும் அங்கு போட்டியிட்ட நிலையில் இரண்டாவது தொகுதியாக தனது குடும்ப தொகுதியான அமேதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தன்னுடைய அம்மா சோனியா காந்தியின் தொகுதியிலேயே ராகுல் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் அமேதி தொகுதியில் பாஜகவின் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியடைந்திருந்த நிலையில் இந்த ஆண்டு காங்கிரஸ் அவரை ரேபரேலியில் களமிறக்கியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த தொகுதியில் கிஷோர் லால் சர்மாவை காங்கிரஸ் களமிறக்கியுள்ளது. இந்த முறை வயநாடு தொகுதியில் ராகுலை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுவதால் அங்கு அவருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதனால் பாதுகாப்பு கருதி இன்னொரு தொகுதியாக ரேபரேலியில் போட்டியிடுகிறார்.